ஹலோ கைஸ், நான் உங்கள் குணா. நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன ஒன்றுமே புரியல. எல்லாருமே இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கும். என்ன இந்த சுச்சுவேஷன், எதுக்காக இந்த சுச்சுவேஷன், எல்லாரும் யோசிப்போம். இந்த சைக்கோ வார், இது ஒரு புதுமையான வேர்டாக இருக்கலாம். போன வீடியோவில் பயோ வாரை பற்றி பேசணும், இந்த வீடியோவில் என்னடா இவன் சைக்கோ வாரை பற்றி பேசுகிறான். சரி, சைக்கோ வார் வேர்ல்டை விடுங்க, இந்தியாவை விடுங்க, தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற பகுதியில் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, உங்கள் பக்கத்து ஊரில் இருப்பாங்க. இந்த சைக்கோவார் எப்படி கிரியேட் பண்ண போகிறாங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த சைக்கோவார் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ கடைசி பதிவில் வந்து உங்களுக்கு பயமாக கூட இருக்கலாம். நீங்கள் ரொம்ப பயந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். சரி, வாங்க நம்ம இந்த சைக்கோவாரை பற்றி இப்போ பேசலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சென்னையில் ஒரு பகுதி மாதாவரம்ன்ற ஒரு பெரிய ஏரியா. அந்த ஏரியாவில் ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கும். நிறைய பஸ்ஸு, காரு, லாரி போயிட்டே இருக்கும். எப்பயுமே கொஞ்சம் கூட கேப் இருக்காது, எப்பயுமே எதனா இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய பாலத்துக்கு கீழே ஒரு 45 வயசு மதிக்கத்தக்கவர் காலையில் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்போ மக்கள்லாம் போயிட்டு பரபரப்பாக பார்க்குறாங்க, என்ன இது, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறாங்க, கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்புறம் போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அப்போ பார்க்கும்பொழுது அவருடைய ஆண் உறுப்பு வந்து அறுபட்டு கிடக்கு. என்னடான்ட்டு கேட்குறாங்க. அவர் வந்து, நானே தெரியாமல் அறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அவரை. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே அவர் இறந்துடுறாரு. சரி, ஏதோ தெரியாமல் அறுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அவர் அப்படி கட் பண்ணியிருக்க மாட்டார், இது ஏதோ சந்தேகமாக இருக்குன்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அடுத்த வாரமே திரும்ப ஒரு கேஸ் அது மாதிரி சென்னையில், இதே மாதிரி அறுபட்டு கிடக்குறாங்க. அப்போ வந்து அவர்கிட்ட போய் கேட்கும்பொழுது, நானே தான் அறுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து சந்தேகப்படுறாங்க போலீஸ் வந்து, இது எப்படி ரெகுலராக இந்த மாதிரி கேசஸ் வந்துகிட்டே இருக்கே அப்படின்ட்டு விசாரிக்கும் பொழுது, ஒருத்தவன் மீன் வெட்டுறவன், சென்னையிலே இருக்கிற பகுதியில் சேர்ந்தவன், மீன் வெட்டிட்டு இருக்கவன், இது மாதிரி ஓரின சேர்க்கைக்கு அழைச்சிருக்கான். அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு அதை பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணும்பொழுது இவங்க ஒத்துழைக்காததுனால இவன் கோவப்பட்டு ஒருத்தவனை கையில் இருந்த பிளேடால் அறுத்துருக்கான், இன்னொருத்தனை குடிச்சிட்டு போட்ட பாட்டிலால் அறுத்து கொலை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி சைக்கோத்தனத்துக்கும் இந்த சைக்கோவாருக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு ரூல் வந்தது, 377, இது மாதிரி ஓரின சேர்க்கை தப்பு இல்லை அப்படின்ட்டு ஒரு ரூல் வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றத்தை வந்து மூடி மறைக்கலாம், ஒரு குற்றம் வந்து முடுக்கி விடப்படும்பொழுது அது வந்து தீவிரமாக முன்னேறும். ஒரு தப்பை ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லும்பொழுது அந்த தப்புக்கான தண்டனை வந்து குறையும் பொழுது தப்புக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகும். அது மாதிரி தான் இந்த கேசஸில் வந்து தண்டனைகள் வந்து குறையுது, தப்புக்கள் வந்து அதிகமாகிட்டே வருது. இந்த ஓரின சேர்க்கை வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க. இதனால் பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி சைக்கோத்தனமான எண்ணங்கள் வந்து மனிதர்களுக்கு உண்டாகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மக்களுடைய எண்ணங்களை திசை திருப்புவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நேரடியாக சண்டை போடுவாங்க, ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுறது, ஆயுதங்களை எடுத்து தாக்குறது. அப்போ தாக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து வெளியே வந்து போராட ஆரம்பிப்பாங்க, எங்களையான் தாக்குறீங்க, எங்களையான் கொள்றீங்க, நாங்கள் வாழணும் அப்படின்ட்டு சண்டை போடுவாங்க. ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க முடியாது. ஆனால் ஒரு பயோவாரை திணிக்கும் பொழுது மக்கள் எல்லாம் பயந்து போய் வீட்டில் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பயோவாரில் வந்து ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவுக்கு தான் வந்து உயிர்களை கொல்ல முடியும். ஆனால் இந்த மாதிரி சைக்கோத்தனமான வார்களை கிரியேட் பண்ணும்பொழுது நிறைய சைக்கோக்கள் கிரியேட் ஆவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சண்டைகள் வரும், நிறைய குழப்பங்கள் வரும். இதை தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க டிவியில், சீரியல்லேருந்து எல்லாமே வரிசையாக பார்க்கும்பொழுது ஒரு விதமான சைக்கோத்தனத்தை நம்ம மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே திணிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரி இந்த 377 ரூல் வந்து இந்த சைக்கோத்தனத்துக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு சைக்கோத்தனத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஃபேமிலி, ஃபேமிலிக்குள்ளே எப்படி சீர்குலைகிறாங்க, பிக்பாஸில் எப்படிலாம் திசை திருப்பி இருக்காங்க. கமலஹாசன் சொல்லுவார், இந்த மாதிரி பிக்பாஸை பார்த்து கற்றுக்குங்க, எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை இந்த சேனலை பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த சேனல் உள்ளே போய் பார்த்தோம்னா எவ்வளோ பிரச்சனைகள், அவங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை, இதை பார்க்குற மக்களுக்கு வந்து டிப்ரெஷன் தான் ஆகும். இது மாதிரி தான் அவங்களுடைய மனநிலைக்குள்ளேயும் போவாங்க. அப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குடும்பம், அதில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, ஹஸ்பண்டுக்கு ஒரு தம்பி இருப்பாங்க, ஹஸ்பண்டோடைய அப்பா அம்மா இருப்பாங்க, அதுமாரி சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் அந்த ஹஸ்பண்டோடைய தம்பிக்கும் ஒரு கள்ள தொடர்பு ஏற்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒய்ஃபு ஃபஸ்ட்டு வந்து போண்டா செய்கிறாங்க. போண்டா செஞ்சு அதில் வந்து விஷ மருந்து கலக்கிறாங்க. விஷ மருந்தை கலந்து அவங்களுடைய புருஷனை கொல்கிறாங்க.
புருஷனுக்கு செத்துட்ட பிறகு இந்த கள்ள தொடர்பு வந்து போயிட்டே இருக்கு. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 2 வருஷம் கழித்து அவங்க அப்பா அம்மாவுக்கும் விஷத்தை வச்சு, அந்த போண்டா சுட்டு விஷத்தை வச்சு கொள்கிறாங்க. திரும்ப வந்து ஒரு 4 இயர்ஸ் கேப் வருது. திரும்ப அந்த குழந்தைகள் வந்து இடையூறாக இருக்காங்கன்ட்டு அந்த குழந்தைங்களுக்கு போண்டாவில் மருந்து கலந்து அந்த குழந்தைங்களுடைய கதையை வந்து முடிக்கிறாங்க. இதிலிருந்து பக்கத்து வீட்டில் அவங்க சித்தப்பா ரிலேட்டிவோடைய பையன் வந்து ஒரு சந்தேகப்படுறாரு, இது என்ன சீக்வன்ட்டு டெத்தாக இருக்குது, ஒரு 2 வருஷம் அடுத்த 2 வருஷம் அந்த மாதிரி சீக்வன்ஸ் டெத்தாக இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாரு. அப்போ அந்த பிணங்களை வந்து தோண்டி விசாரிக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போண்டாவில் விஷம் கலந்ததுனால தான் உயிர் இழந்தாங்கன்றத வந்து அந்த மனைவி வந்து ஒப்புக்கொள்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கள்ள தொடர்புக்கு வந்து கேஸில் வந்து பிரச்சனை கிடையாது, சட்டப்பூர்வமாக எதுவும் தண்டிக்க முடியாது, விருப்பப்பட்டவங்க கூட வாழ்ந்துக்கலாம், அது மாதிரி சொல்லும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி சைக்கோத்தனங்கள் வந்து நிறைய கிரியேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வேலூரில் பார்த்தோம்னா ஒரு கொலைகாரன், அவன் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா திருட்டு தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து திருட்டு தொழில் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு சின்ன சின்ன திருட்டு, வீடுகளில் கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு வீட்டில் போயிட்டு 200 ரூபாய் காசு கேட்குறான், அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறான், அவங்கள கடிச்சே சாகடிக்கிறான், கடிச்சே கொண்டு சாகடிக்கிறான். அது வந்து அவனுக்கு ஒரு த்ரில்லிங் ஆகி போயிடுது, அவனுக்கு வந்து அதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறான், அடுத்த கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறான். திரும்ப வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை கையில் வந்து ஃபோனை வச்சு விளையாடிட்டு இருக்கு. அந்த குழந்தைகிட்ட போயிட்டு ஃபோனை கொடுன்னு கேட்டிருக்கான். அந்த குழந்தை கொடுக்க மாட்டேன்னு இருக்கு. அதுக்கு வந்து அந்த குழந்தைய கடிச்சு கொண்டு க்ளோஸ் பண்ணிடுறான். திரும்ப வந்து அவங்க வீட்லேயே இருக்கவங்கக்கிட்ட காசு கேட்குறான், அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ வந்து அவங்களையும் கடிச்சு கொண்டு கொலை பண்ணிடுறான். இந்த மிருதன் படத்தில் வர மாதிரி இது எல்லாமே பார்த்தோம்னா மற்ற நாடு வந்து நம்ம நாட்டு மேலே ஒரு மறைமுகமான தாக்குதல், இந்த சைக்கோத்தனமான விஷயங்களை நம்ம மேலே திணிப்பாங்க. இந்த பிக்பாஸு, இந்த சீரியலு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது மைண்டு வந்து ரொம்பவே டிப்ரெஷன் ஆகும். நம்ம ஏற்கனவே கம்பெனியில் வேலை செய்கிறது ஒரு பக்கம், அங்கே இருக்கிற டிப்ரெஷன் நம்மளால் தாங்கவே முடியாது. மேலே ஒரு டிப்ரெஷனை கொடுக்கும்போது தான் சைக்கோன்றது உருவாகுது. இந்த சைக்கோஸ் நம்மளை சுற்றி இருக்கிற வீடுகளில் இருக்கலாம், நம்ம ஊருங்களில் இருக்கலாம், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது வெடிக்கும். இந்த மிருதன் படத்தில் வர மாதிரி ரொம்பவே சைக்கோத்தனங்கள் வந்து மனிதர்கள்கிட்ட பரவ ஆரம்பிக்கும் போது சைக்கோவார் கிரியேட் ஆகும். அப்போ தான் சைக்கோவார் கிரியேட் ஆகி நம்மளாம் அடிச்சுக்கிட்டு சாவோம். அப்போ வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகமாக்குவாங்க. இது வந்து எல்லாமே பார்த்தோம்னா பொருளாதார வளர்ச்சி வந்து மற்ற நாடுகளுக்கு முன்னேறணும்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து விழிச்சிருக்கணும். இந்த சீரியல்ஸு, இந்த பிக்பாஸு, இந்த மாதிரி மனசை வந்து சீர்குலைக்கிற விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வாங்க. இவ்வளோ ஏன் வெளியே ஏன் போனோம், இங்கே இருக்குது. இவ்வளோ ரீசண்டாக நம்ம ரீசன்ட் டைமில் பார்த்தது, குவாரண்டைனில் நம்ம 45 டேஸ் வீட்டில் உட்காந்தோம், சரக்கு கிடைக்கல, கறி வந்து சரியாக கிடைக்கல. இப்போ வந்து ஆந்திரா கர்நாடகாவில் சரக்கு கடையை திறந்தாங்க. ஒருத்தன் போய் ஃபுல்லாக போதை டைட்டு ஃபுல்லாக குடிச்சிருக்கான், குடிச்சிட்டு வண்டியை ஓட்ட முடியாமல் ஓட்டின்னு வந்திருக்கான். தெருவில் வந்து ஒரு சாரப்பாம்பு ஒரு 6 அடி இருக்கும், அந்த மாதிரி சாரப்பாம்பு போகும்பொழுது அவனுக்கு சைடிஷ் கிடைக்கலன்ட்டு அந்த வெறியில் வந்து அந்த சாரப்பாம்புக்கு உயிரோடு கடிச்சு கொண்டு சாப்பிட்டுருக்கான். அது வந்து வீடியோவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நியூஸ்லேயும் வந்தது. அந்த மாதிரி சைக்கோத்தனமும் இப்போ வந்து நம்ம சரக்கு வந்து ஃபுல்லாக அடிக்ட் ஆகிட்டோம். எல்லா இந்தியாவில் எல்லா நாடுகள்லையும் பார்த்தோம்னா சின்ன சின்ன நாடு, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, அந்த மாதிரி எல்லா ஏரியாவிலும் பார்த்தோம்னா சரக்கு கடை தான் முக்கியமாக இருக்குது. எல்லோரும் வந்து சரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஒரு 10 நாள் கேப் விடும்போது இந்த மாதிரி சைக்கோத்தனங்கள்லாம் நம்ம மனநிலை ரீதியாக பாதிக்கப்படுறோம். இந்த மாதிரி சைக்கோவார் வரப்போகுதுன்றத நான் ஒரு இதுவில் வாசித்தேன், அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது நான் வாசித்தது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த நிகழ்வுகளோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அதெல்லாம் உண்மையாக இருக்க மாதிரி இருக்குது. அதை வந்து உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மன ரீதியாக நீங்கள் எப்போனா பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்லை உங்கள் கம்பெனியில் வேலை செய்யும்போது டிப்ரெஷன் அடைஞ்சி என்னடா வாழ்க்கை இது, என்னடா இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு எதனா யோசிச்சிருக்கீங்களா, இல்லை யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சைக்கோத்தனத்தை கையெடுத்துருக்காங்களா, நீங்கள் வந்து இந்த பதிவில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை கமெண்டில் போடுங்க. நீங்கள் வந்து விழிச்சிருக்கணும். இந்த சீரியல்ஸு, இந்த பிக்பாஸு, இந்த மாதிரி மனசை வந்து சீர்குலைக்கிற விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.